ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சிறகுகள். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கனாக்கா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் காலில் என்ன நடந்ததுன்றது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் ஒரு கால் ஒன்று வருதுங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், ஒரு 4 மணி இருக்கும், ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கால் ஒன்று வருது, வீடியோ கால். ஸோ அந்த வீடியோ காலை என்ன பண்ணுறான் இவன் வந்து, சரி அன்னோன் நம்பர்லேருந்தா வருது, தெரிஞ்சவங்க யாருமே வரல, சரி அன்னோன் நம்பர்லேருந்தா வந்தோடனே அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அட்டன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனுக்கு வந்து அந்த சைடில் வந்து ஒரு பிளாங்காக வந்து ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. இது அதை முத்து பார்த்துனே வந்துருக்கான், என்னடா இவன் பிளாங்காக இருக்குது, பசங்க தான் யாரோ விளையாடுறானுங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஃபஸ்ட் டைம் கட் பண்ணிடுறான். ஸோ வந்து ரெண்டாவது டைம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வருது, சரி இவன் பசங்க தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் அட்டன் பண்ணிவிட்டு அதையே மறுபடியும் பார்த்துட்டே இருந்தான். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வருதுங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்ன வீடியோ அப்படின்னாக்கா இவன் அந்த பக்கம் அந்த பிளாக் ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கேர்ள் ட்ரெஸ் மாத்துற மாதிரி ஒரு வீடியோ வந்து இவன் பார்க்குற மாதிரி வந்து மாஃப் பண்ணி அந்த வீடியோவை இவனுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து நான் உங்களுடைய அம்மாக்கோ உங்களுடைய அக்காக்கோ இல்லை வந்து உங்களுடைய ரிலேஷன் யாருக்காச்சும் நான் சென்ட் பண்ணிவிடுவேன், நீ வந்து எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கான், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயப்படாத, அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ரெண்டாவது விஷயம், அவங்க கேட்குற காசை தயவு செஞ்சு சென்ட் பண்ணிடாத, இதுதான் அவனுக்கு சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதைவே தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்களும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் அவங்களுக்கு காசு சென்ட் பண்ணிட்டோம் பயந்து அப்படின்னாக்கா அவங்க மறுபடியும் நிறைய மாஃபிங் பண்ணி நம்மளுக்கு வீடியோ சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது இருக்கிற உண்மை, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். யாருமே ஒரு வேளை இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அட்லீஸ்ட் உங்களால் தெரியப்படுத்த முடியலன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிமர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சைபர் கிரைமில் இருக்கிற ஒருத்தருக்கு அவருக்கே நடந்திருக்கு இந்த சம்பவம். ஸோ அவருக்கே பாருங்கள், மணி இருக்குது சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கே இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா, ஒரு சாதாரண என்னுடைய நண்பன் உண்மையாகவே ரியலிட்டிக்காகவே என்னுடைய நண்பனுக்கு என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். மிகப்பெரிய வாட்ஸ்அப் ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு, இது உஷாராக இருங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆல்ரெடி நிறையவே நடந்திருக்கு. ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேம் மூலமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஃப்ராட்ஸ் வந்து நிறையவே நடந்திருக்கு. இப்போ வாட்ஸ்அப் ஸ்கேம் சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி வீடியோ கால் மூலமா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டுருக்குங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தோடனே காசு சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து அவங்க அதுக்கப்புறம் நான் மணி சென்ட் பண்ணுறியா இல்லையான்னு கேட்டோடனே நாங்கள் சென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவங்ககிட்டருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல, அந்த வீடியோவும் யாருக்கும் ஷேர் ஆகலை, இதுதான் உண்மை. இந்த வீடியோ யாருமே அவங்களுக்கு ஷேரும் பண்ணல. அப்படியே ஷேர் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வந்து பயப்பட்டுருக்க மாட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் உங்களுக்கும் நடந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் கண்டிப்பாக நடந்திருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாம், நெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ண மணி வந்து சென்ட் பண்ண வேணாம் சொல்லிவிடுங்க. ஸோ வந்து அப்படியே ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இது வந்து இப்போ எல்லார் இடத்துலையுமே இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டேஷன்லையுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், நியூஸ்லேயும் வந்துடுச்சு. ஸோ அவங்க தைரியமாக இது என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணுமோ பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே உங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணிவிடுங்க, இதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஸோ யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து அப்பப்போ வரது தான், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு பயப்படாமல் தப்பான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருச்சு, அது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதை 4 பேருக்கு சொன்னால் தான் அவங்க வந்து அவேர்னஸ் ஆவாங்க, அப்போ தான் நமக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைன் ஆஃபிங் ஃப்ரம் ராஜு, அக்னி, சிறகுகள்.